ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலை நூறு எதுவையில் நம்ம இதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா தமிழக அரசு சுகாதாரத்துறையிலிருந்து சுகாதார ஆய்வாளர் வேலை அறிவிச்சிருக்கிறாங்க முன்னூற்றி முப்பத்தி நாலு காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அவசரமாக வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்க ஸோ நேரடி பணி நியமனம் நோய் எக்ஸாம் ஆஃபீஸு டேரெக்ட் இன்டர்வியூ தகுதியும் விருப்பம் உள்ள ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் சுகாதார ஆய்வாளர் அப்படிங்கிறத விட ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது தெரியும் ஸோ இந்த வேலை பொது பொதுவாக அரசு மருத்துவமனை நகராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் ஹோட்டலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது பழங்கள்லாம் இந்த மாதிரி பழுக்கு வைக்கிற உணவுப் பொருள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு இதில் இருக்குது சிம்பிளாக சொல்லப்போனால் கலகலப்பு படத்தில் வந்து நடிகை அஞ்சலி வந்து விமல் நடத்துகிற ஹோட்டலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போவாங்கல்ல அதில் வந்து ஐன் பாக்ஸ் ஆம்லேட்னால் போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த பதவி தான் அது ஸோ மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி நாலு காலியிடங்கள் இருக்குது அதுக்கு இப்போ உடனடியாக ஆட்கள் எடுக்க போகிறாங்க கோவையில் பதினஞ்சு செங்கல்பட்டு சேலம் சிவகங்கை தூத்துக்குடி ஆகியத்தில் வந்து தலா பத்து இந்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நகரங்களில் டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தி நாலு பன்னிடங்கள் இருக்குது இதற்கான கல்வித் தகுதி நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பில் தமிழை ஒரு படமாக எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் பத்தாது உங்களோட டுவெல்த்தில் வந்து த நீங்கள் வந்து சயின்ஸ் க தாவரவியல் விலங்கியல் உயிரியல் இருக்கிற மாதிரி படிச்சிருக்கணும் முக்கியமாக ஒரு வருஷம் நீங்கள் வந்து அந்த சானிட்ரி இன்ஸ்பெக்ச இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் சுகாதார ஆய்வாளர் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் ஒரு வருஷம் கோர்ஸு இந்த மாதிரி பல கோர்ஸுகள் இருக்குது குறைந்த போட்டி இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் தரக்கூடிய போ கோர்ஸு நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியாமலே இருக்குது ஸோ அந்த கோர்ஸ் படித்தவங்க இதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கோர்ஸ் கட்டாயம் வேணும் அரசு அல்லது அரசு அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தோடு நீங்கள் அதை ஒரு ஆண்டு பணியாளர் பயிற்சி நீங்கள் பெற்றுக்கணும் இதுக்கு மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நார்மலாக இந்த வேலைக்கு வந்து சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவசரமாக எடுக்கிறனால ரெண்டு மாதம் கான்ட்ராக்ட் படி எடுக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரரூவா சம்பளம் அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்களோ அது தெரி இப்போதைக்கு தெரியாது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த தகுதி அந்த எஜுகேஷன் கல்வி தகுதி இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்தோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் போகிறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு போங்க அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் எல்லா காண்டாக்ட் நம்பரும் ட டிஸ்கிரப்ஷனில் இருக்குது Thank you.